ஹே காய்ஸ், சான்டியாகோ காமிக்கானில் நம்ம ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான ட்ரெய்லரை போட்டு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் இருக்குது. பட் இது காமிக்கானில் இருந்த அட்டெண்டீஸ்க்கு மட்டும்தான், நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணி, ப்ரோ ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சு, பாருங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ட்ரெய்லரை பார்த்தேன், பெருசாக ஒன்றும் தெரியல. பிகாஸ் ட்ரெய்லர் ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரெய்லரில் என்ன நடக்குது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. நான் பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சுதோ, எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேனோட ஃபேமிலி அப்படியே மொத்தமாக குவாண்டம் ரியலம்குள்ளே இழுக்கப்படுறாங்க. ஆக்சிடென்டலாக தான், வேணுமனே போல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சடனாக அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டம் ரியலம் அப்படியே உறிஞ்சிக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஜெனட் தான் அவங்க எல்லாரையுமே லீட் பண்ணுறாங்க. பிகாஸ் செகண்ட் பார்ட்டில் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அட் த சேம் டைம் குவாண்டம் ரியலம் உள்ள ரொம்ப நாள் வாழ்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் கொடுக்குறாங்க. இந்த குவாண்டம் ரியலம்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பில் மர்ரே வராரு. அவர் என்ன ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலை. பட் அவரை பார்த்த உடனே நம்ம ஜெனட் பார்த்தீங்கன்னா, நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன், நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்கிறாங்க. பில் இந்த மூவியில் என்ன ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. என்ன மேட்ருன்னு தெரில. செகண்ட் பார்ட் மூவியில் இந்த குவாண்டம் ரியலம்குள்ளே ஒரு சிட்டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்க்ரீன் சிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சீன் பார்த்தோம். அந்த சிட்டியை தான் நம்ம பில் பார்த்தீங்கன்னா மேற்பார்வை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த சிட்டியோட இன்சார்ஜ் மாதிரி தான். மேபி அந்த சிட்டி நம்ம கேங் த கான்கரரோட ஹெட் குவார்ட்டர்ஸாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஜெனட் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் தான் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. செகண்ட் பார்ட் மூவியில் ஜெனட் அந்த குவாண்டம் ரியலம்குள்ளே ரொம்ப நாள் இருந்தாங்கல்ல, அந்த டைமில் இந்த சிட்டியில் தான் அவங்க வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப சேஃபான சிட்டி குவாண்டம் ரியலம்குள்ளே, நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா இந்த சிட்டியில் போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம பில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட இன்சார்ஜாக இருக்கணும், இல்லைனா ரூலராக இருக்கணும், அப்படி இல்லைனா நம்ம கேங் த கான்கரருக்கு வேலை செய்கிற ஒரு பர்சனாக இருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம கேங் த கான்கரர் பார்த்தீங்கன்னா படையெடுத்து வருவார். அப்போ கரெக்டாக நம்ம ஆண்ட்மேனோட ஃபேமிலி அந்த குவாண்டம் ரியலம்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த டைமில் தான் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிட்டிக்கு போவாங்க. இவங்க சிட்டிக்கு போகிற டைமில் நம்ம கேங் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த சிட்டி மேலே அட்டாக் பண்ணுவார். அப்போது நம்ம ஆண்ட்மேனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கேங் த கான்கரர் கூட சண்டை போடுவாங்க. என்ன நடக்கும், இவரை நம்ம பூமிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அடுத்து நம்ம பூமியை கேப்சர் பண்ணுறதுக்காக கேங் ஏதாவது பண்ணுவார். இப்படி தான் படம் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இதை விட கிளியராக வேறு ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் நமக்கு வராதா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இப்போதைக்கு சான்டியாகோ காமிக்கானில் அந்த காமிக்கான் ஃபேன்ஸுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ்